இவரும் டாக்டருமானவர்தான் ராஜசேகர். இவரின் மனைவி ஜீவிதாவும் தமிழ், தெலுங்கு என ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது ஜீவிதா தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவர்களின் மூத்த மகள் சிவானி கும்கி இரண்டு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. டாக்டர் ராஜசேகரும் தற்பொழுது கருடவேகா என்ற படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை அவரது மனைவியும் நடிகையுமான ஜீவிதாவை தயாரிக்கிறார். இந்த நிலையில் நேற்று ஜீவிதா வீட்டில் பஞ்சாரா ஹில்ஸ் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். ஜீவிதா வீட்டில் ஏராளமான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடந்தது. இந்த சோதனையின் போது ஜீவிதாவின் மேலாளர் ஸ்ரீனிவாஸ் என்பவர் வைத்திருந்த பையை போலீசார் சோதனையிட்டதில் 7 கோடி மதிப்பிலான, சமீபத்தில் செல்லாது என அறிவிக்கப்பட்டிருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் தெலுங்கு திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ஜீவிதா கூறிய போது, கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீனிவாஸ் நாங்கள் தயாரிக்கும் கருடவேகா படத்தின் தயாரிப்பு நிர்வாகி. இதுபோன்று பல படங்களுக்கு அவர் தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கிறார். அது தவிர இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதால் அந்த பணம் எங்கள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியது வருத்தமாக இருக்கிறது என கூறியிருக்கிறார் ஜீவிதா. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.